गुड ईवनिंग फ्रेंड्स ना कदिरवन तमिल टेक मीडिया चैनल चैनल सब्सक्राइब पन्नला सब्सक्राइब पन्नुंगा नम्बर चैनल वो ट्रॉन बिजनेस ईटीएस बिजनेस पत्ती दा इन फ्यूचर वो नम्बर पाक पोरो वीडियो एदुक्काग अप्पडिन पाथींगना नम्बर वो इन वो स्मार्ट कॉन्ट्रैक्ट यूस पड़ोम एस्पेशली ट्रॉन ओडदु सो ट्रॉन ओड स्मार्ट कॉन्ट्रैक्ट यूस पड़ेदुक्कु ना वो और अंजु वालेट्स वो ना वो रेकमेंड पड़े सो इत अंजु वालेट ट्रे पड़ेंगे ना रजिस्ट्रेशन पड़े फोर सेज ट्रॉन रजिस्ट्रेशन पड़े कष्टपड़ा सो रोम यूस्फुल अब ना नंबर इन बै वन नम्बर एपी पड़नों ना उल्ले अंजु वालेटे पातको इत अंजु वालेटे नहीं यूस पड़ी के ओके उदाहरण फोर सेज ट्रॉन एपी इंस्टॉल पड़े अब वालेटे पाक इन वालेट वो फर्स्ट यूस पड़े ओ अदी नहीं वालेट्स एल प्ले स्टोर डाउनलोड पड़को ओके इीले ब्राउज़र पाती क्लिक पड़नों ओपन आनको अद நம்ம யார் உங்களோட அப்ளைனர் ரெஃபரல் லிங்க் அம்ப்ராரோ அந்த லிங்க் போட்டு இப்படி நெக்ஸ்ட் கொடுக்கணும் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படினு சொல்லி கேக்கும் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அதனால பேஜ் அதுக்கு அடுத்து வந்து ஓபன் ஆகாது என்ன நடக்கும் அப்படிங்கறது சொல்லிறேன் இந்த ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் ஓகே என்னென்ன காட்டும் அப்படினு பாத்தீங்கனா 200 ட்ரான் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி போட்டுங்க கண்டினியூன்ற மாதிரி கொடுத்துட்டு உங்க பாஸ்வேர்ட் கிட்டனா பாஸ்வேர்ட் கொடுங்க பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஓகேயா இப்போ ஆல்ரெடி நான் வந்து இதல பண்ணிருக்க அப்படிங்கறதனால எனக்கு ஓபன் ஆகல சோ ட்ரான் வாலெட்ல எப்படின்றது பாத்துட்டீங்க அடுத்து டோக்கன் பாக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க டோக்கன் பாக்கெட் ஓபன் பண்ணதும் இங்கே உங்களோட பேஜ் ஓபன் ஆயிருக்கும் ஓபன் பண்ற ப்ரோசிஜர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நீங்க டோக்கன் பாக்கெட் ஓபன் பண்ணும்போது புதுசா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் நியூ வாலெட் கொடுங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு 12 டிஜிட் பேஸ் கீ வந்து கேக்கும் 12 வர்ட்ஸ் கேக்கும் அந்த பேஸ் கீயை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இல்லனா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு சொல்ற அந்த பேஸ்ட் கீ கரெக்ட்டா 12 வார்த்தை எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொண்ணா உள்ள போடுங்க அதுக்கு அப்புறம் இந்த பேஜ் ஓபன் ஆகும் இதல்ல நம்மளோட ரெஃபரல் லிங்க் இருக்குல்ல அந்த லிங்க் இங்க டிஸ்கவுண்ட் இருக்கு பாருங்க அந்த டிஸ்கவுண்ட கிளிக் பண்ணுங்க இங்க மேல சர்ச் டாப் என்டர் கீ இருக்கா இதல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு மே பிளாங்கா காட்டும் திருப்பி ஒரு வாட்டி பிரஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு கீழ வந்து உங்களுக்கு ஏரோ மார்க் மாதிரியோ இல்ல டன்னோ உங்களுக்கு இது மாதிரி காட்டும் அகைன் இத கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு பேஜ் வந்து ஓபன் ஆகும் இப்போ ஆல்ரெடி என்னோட பேஜ் ஓபன்ல இருக்கு சோ அத க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் अगेन आलरे यार पेज ओपन आना ओपन आगामारी क्लिक पड़ूंग क्लिक पड़ी आटोमेटिक रिजिस्ट्रेशन कटा अंत रिजिस्ट्रेशन क्लिक पड़ूंग क्लिक पड़ी इनको 200 अतना आलरे रिजिस्टर आना 200 कंफर्मेशन टीआरएक्स के लिए कंफर्म कोटा अदर पेज ओपन आपन आनों उ प्रास आदमी काटो काटनद पड़े अब அதே பேஜில வந்து ரொம்ப நேரம் காமிச்சதுனா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்க எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணனும்னா இந்த மாதிரி எல்லா பிரவுசர்லயும் ஒரு 3 பாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துல வந்து கீழ வந்து ரெஃப்ரெஷன் கொடுத்தீங்கனா அகைன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா ஓபன் ஆயிடும் இன் கேஸ் ஓபன் ஆகலனா அந்த வாலெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாருங்க பாக்கும்போது உங்களோட அமௌண்ட்ல வந்து டிடெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ இது என்னோட வாலெட் இப்போ இதல போய் கிளிக் பண்ணனும் अवधु पांग टीआरएक्स क्लिक पड़ी एं स्मार्ट कॉन्ट्रैक्ट वो पड़ीलो अभी डिडक्ट आके अमौंट डिडक्ट आडक्ट आई अत वाटी पोद रजिस्ट्रेशन को लागिन ओके अत वाले नम्बर पाक क्लेवर चलिए और वालेट इवचा इत को नल्को फोर सेज ट्रॉन यूस पड़ेवें ट्रॉन वालेट टोकन पैकेट सपोर्ट आगे अब இந்த கிளவர் என்ற வாலெட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது பார்க்கிறதுக்கு வந்து ட்ரான் வாலெட் மாதிரியே தான் இருக்கும் ஓகேயா சோ உங்களுக்கு அதே பேஸ்ல தான் இருக்கும் மாடல்லாம் பார்க்கிறதுக்கு சோ நீங்க வேர்ல்ட் சிம்பிள் இருக்குல உலகம்ன்ற மாதிரி இருக்கா அதல போய் கிளிக் பண்ணிட்டு இந்த
ஆல்ரெடி எடுத்த உங்களோட ரெஃபரல் ஐடி இருக்குல்ல, உங்களோட அப்ளைண்டட் அது போடுங்க. கீழே வந்து உங்களுக்கு இது இப்படி உங்களுக்கு ஓப்பனாக காட்டல அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு காட்டும் இந்த ஏரோ மார்க் மாதிரி. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், ஏன்னா இப்போது ஃபோர்சேஜி ட்ரான் பொறுத்தவரையிலும் இந்த பேஸில் வந்து தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, டிஃபால்ட்டாக ஒரு ஐடி ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போது ஆட்டோமேட்டிக் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுக்கணும், வெளியில் வந்துக்கலாம் இந்த பேஜிலேருந்து. இந்த ஆட்டோமேட்டிக் லாகின் இருக்குல்ல, ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணும். அதாவது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கணும். ஓகே, சர்ச் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சா? ஓகே, இங்கே அண்டர்ஸ்டாண்ட் இது மாதிரி உங்களோட அப்ளைனர் நம்பர் காட்டும். அதே மாதிரி எந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டாக இருந்தாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக் லாகின் கொடுத்தீங்கன்னா ஓகே, ஆல்ரெடி வந்து நீங்கள் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இது மாதிரி காட்டுது. மேக்ஸிமம் இந்த இஷ்யூஸ் மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு. ஸோ இது காட்டும் போது வேறு ஒரு வாலெட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இதில் வராது. ஓகே, அடுத்த வாலெட் பார்க்கலாம். இப்போது வந்து ட்ரான்லிங்க் ப்ரோ, இந்த ட்ரான்லிங்க் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரான்லிங்க் ப்ரோ தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே கீழே வந்து நமக்கு டிஸ்கவர்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேப் ப்ரௌசர். இந்த டேப் ப்ரௌசர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட வாலெட்டையும் நம்ம லிங்க் கொடுக்குறோம்ல அந்த லிங்க்கையும் வந்து கனெக்ட் பண்ணும். இந்த டேப் ப்ரௌசரில் டேரெக்டாக இது மாதிரி போட்டால் காட்டாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மீன் இருக்குல்ல அந்த மீக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் அதுக்குள்ளே அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் போங்க. போனதுக்கப்புறம் டேப் ப்ரௌசர்னு இருக்கா ரெண்டாவது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட யூஆர்எல் லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க், அதாவது உங்களோட அப்ளைனர் லிங்க் இருக்குல்ல, அதை போட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த லிங்க் போட்டு அந்த ஏரோ மார்க் போட்டிங்கன்னா இங்கே எதுவும் இல்லை பார்த்துக்கோங்க, கீழே எதுவும் இல்லை. இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல அதை போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகே, ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களோட அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதே சேம் ப்ரொசீஜர் தான், ஆட்டோமேட்டிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ அதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த அடுத்த ப்ராசஸ் வந்து கேட்கும். நீங்கள் இது மூலமா உங்கள் பேஜ் வந்து லாகின் ஆகிடும். அடுத்து நம்ம டேப் பாக்கெட்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அஞ்சாவது ப்ரௌசர், அதை பார்ப்போம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அஞ்சு வாலெட்டில் தான் நம்ம வந்து ட்ரான் வாலெட்டை வந்து, அதாவது ட்ரான் நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கிறது யூஸ் பண்ணுறது முக்கியமாக இந்த அஞ்சு வாலெட்லாம். இதில் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கீழே எல்லாமே டவுனில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மூணு பாக்ஸ் மாதிரி ப்ளஸ்ட்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு ஆப்ஷனு, அதில் போயிட்டு நம்மளோட லிங்க்கை போடுங்க. லிங்க்கை போட்டு அதே மாதிரி சேம் இங்கே வந்து டிக் காட்டுது உங்களுக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். அதில் ஆட்டோமேட்டிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அதே அந்த லிங்க் தான் இருக்குது, நீங்கள் எப்படி வந்து அடுத்து உள்ளே போகணும், அதாவது லாகின் பேஜ் போடணும்னா இங்கே வந்து இயர்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இது வந்து ஃபோர்சேஜ் ட்ரானுக்காக ஸ்பெசிஃபைடாக சில இதில் லாகின் டேரெக்டாக வந்துடும். இந்த இயர்ன்னு இருக்குல்ல, இதை இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரிஜிஸ்ட்ரேஷன் போய் ஆட்டோமேட்டிக் லாகின் போயிடும். லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, இல்லைனா என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.